டேஸ்ட் தி டெய்லி. அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு முதல் பெய்து வரும் மழை காரணமாக சுமார் 50 ஏக்கருக்கு அதிகமான நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டில்லி பாபு வழங்க கேட்கலாம். வணக்கம் டில்லி பாபு, உங்களிடம் இருக்கும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் பெஞ்சல் புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து காரைக்காலிற்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே இன்று சூறாவளி புயலாக கடக்க உள்ள நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு உட்பட்ட திருக்கழுக்குன்றம் அடுத்த வெங்கம்பாக்கம், சதுரங்கப்பட்டினம், நத்தமேடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 100 ஏக்கருக்கும் மேலாக விவசாய நிலங்களில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்போது சம்பா சாகுபடிக்கான நெற்பயிர்கள் வரவு செய்துள்ளனர். இந்த நிலையில் பெஞ்சால் புயல் காரணமாக நேற்று இரவு முதல் பெய்து வரும் கனமழையின் காரணமாக நெற்பயிர்கள் முற்றிலும் நீரில் மூழ்கி நெற்பயிர்கள் அழுகும் நிலையில் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மிகவும் வேதனைந்துள்ளனர். இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கோரிக்கையாக உள்ளது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டில்லி பாபு. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு முதல் பெய்து வரும் மழை காரணமாக சுமார் 50 ஏக்கருக்கு அதிகமான நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேதமடைந்த நெற்பயிர்களை கணக்கிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.